அவனுடைய அக்காங்க மாதிரி நிறைய அக்காங்க அவங்க எனக்கு அவங்கன்றதுனால எல்லாரும் என்ன மாமான் கூட மச்சானுங்க வேலை பாக்கலாம்ல அந்த பத்திரத்தை எங்கடா வச்சிருக்கீங்க பத்திரத்தை எல்லாரும் பேங்க்ல தானே வைப்பாங்க மூட்டிக்கோ பேங்க்ல இருக்கா மூட்டிக்கோ எவன்டா பத்திரத்தை வைப்பானுங்க ஆமா பேங்க் பத்திரத்தை வைப்பாங்க பேங்க் ஒரு பத்திரமா வைக்கறாங்க ஐயோ ரொம்ப குழப்பறானே தம்பி கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களே பேசவே தெரியாதா அன்னைக்கு தான் அவ்வளவு பேசுன போற நீ பத்திரம் வாங்கிட்டு போன அவர்கிட்ட என்ன பத்திரம் பொம்பளை குரல்ல பேசுற கடுப்பு ஏத்திட்டு இருக்காதரா ஏ அவர்கிட்ட பத்திரம் வாங்கினியா இல்லையா இடத்து வித்து பத்திரம் கொடுத்தாராமே இடம் பத்திரம் எங்க எப்படிடா பேசுற அண்ணனுக்கு தொண்டை சரியில்லைன்னு தெரியாதா மாமான்னு கூப்பிடுவாங்க உங்களை இந்த ஏரியா மாமா நினைச்சேன் அவனுடைய அக்காங்க மாதிரி நிறைய அக்காங்க அவங்க எனக்கு அவங்கன்றதுனால எல்லாரும் என்ன மாமான் கூட மச்சானுங்க வேலை பாக்கலாம்ல பத்திரம் பேங்க்ல இருக்கும் மாமா வச்சிருக்கல நான் வைக்கல நான் வைக்கல மாமா அக்கா மீன்ஸ் தான் இவருடைய அக்கா என் அக்கா இல்ல நான் வைக்கல மாமா ஏ கூட கம்னு பேசிட்டு இருக்கோம்ல பேசிட்டு இருக்கோம் பெரிய மனுஷன் என்ன சும்மா ஸ்டூபிட் மாதிரி பேசிட்டு இருக்க என்ன ப்ளடி ஃபுல் ஏ மண்டையா இனிமே நீ இங்கிலீஷ் பேசுனே ஒரே அப்புல உன்ன மகாஜி பண்ணிடுவேன் இந்த ஒரு நாள் கத்து வச்சிட்டு ஏ என்ன அடிச்ச அவன் அடிச்சனா அவன் பேசின வார்த்தைக்கு உயிரோட இருக்கானே அதே பாரு என்ன செத்து போறான் அவனுக்கு பேச்சு வராது 5 நிமிஷம் தான் பேச்சு வரும் அவனுக்கு முதல்ல 5 நிமிஷம் பேசுவான் 5 நிமிஷம் மூணு ஆயிடுவான் அவன் நேரம் கொஞ்ச நேரத்துல கழவ மாதிரி பேசுவான் அவன் மனுஷனே கிடையாது அவனுக்கு என்ன சவாசம் மனுஷன் கிட்ட மட்டும் தான் மாமா நான் நல்லா பேசும் மிருகத்தை எல்லாம் பேச தெரியும் அவங்க பேசு யாரு மிருகம் அவங்க கேட்டு பேசு அதனால நல்லா ஆறிங்க நம்ம ஏன் உன்கிட்ட மட்டும் வரப்ப வாய்ஸ் சேஞ்ச் ஆகுது அவனுக்கு இந்த தோணி தலைய லோனாய் தாங்க முடியலப்பா ஏன்னா அவன் வந்து மிருகம் மிருகத்தை இன இன தொடதா சேரும் நீ என்ன பண்ணி வீட்டுக்கு போ நான் போயிட்டு மட்டன் வாங்கிட்டு வரேன் அப்படி எலும்பு வாங்கிட்டு வரேன் சூப்பர் 1848 1848 1848 தானடா வாங்கிட்டு ராஜா அந்த பத்திரத்தை எங்கடா வச்சிருக்கீங்க பத்திரத்தை எல்லாரும் பேங்க்ல தானே வைப்பாங்க மூட்டிக்கோ பேங்க்ல இருக்கா மூட்டிக்கோ எவன்டா பத்திரத்தை வைப்பானுங்க ஆமா பேங்க்ல பத்திரத்தை வைப்பாங்க பேங்க் ஒரு பத்திரமா வைக்கறாங்க ஐயோ ரொம்ப குழப்பறானே தம்பி கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்களே மாரியம்மன் போர்டு போட்டு அந்த பேங்க்
மேல ஒரு அடி விழுந்துச்சு, மூஞ்ச பத்து அடிக்கிற மாதிரி அடி இருக்கு. அவளை பார்த்தா அவங்க அத்தை கிட்ட போனா அவன் மடியில படுக்க வச்சு பெயின் பார்த்து விட்டு எனக்கு தலத்தை ஓட்டி நீ பாக்கிறடி பெயின் பாக்குறியா? நீ அது தலையா எல்லாம் எடுத்துட்டு அங்க குடுக்கற நான் எதுக்குடா பாக்கணும்? உன் தலையில இருக்கிற பெயின் எல்லாம் என் தலையில ஏறுது. அது விக்கு தானே, கைட்டு வச்சிடலாம. வரா நீ இல்ல விக்கு. சரி ரெண்டு பேரும் சண்டை விடாதீங்க. நடந்து போங்க பின்னாடி. நீ அமைதியாரு, நான் பேசிக்கிறேன். மாமா அப்ப இதே மாதிரி வந்து வந்து தொல்லை பண்ணிட்டே இருந்தா இவ்வளவு விட்டு வா, அட்வைஸ் குடுத்துருவா அப்படிதானே பாக்குறேன். ஆ அதனால தானே என்ன பிளான்? அதனால பிளான் தான நம்மள இவ்வளவு பாத்துக்கிட்டு. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யார் வம்பு தும்பு காச்சு போனா? அது ஒண்ணும் சொல்லல, சும்மா சொன்னா. அத ரெண்டு பேர் பிளான் போட்டு தான் சொல்றானே. நீ எங்களை விட்டுறியா? நாங்க எங்க வாழ்ந்துக்கிறோம். அவன் இறந்து சொல்லு. எதுக்கு அவன்? மாமா சும்மா சும்மா இருக்கானு கூச்சமா இருக்கதா? என்னது கூச்சம்? கூச்சமா இருக்கு சொல்லி. மூஞ்சி அழகா இருக்க டெய்லி அப்போ வண்டி விடு, வேணா விடு. இந்த மானங்கிட்ட வண்டிய வேண்டாம், இப்படி ஒரு வாழ்க்கைய வேண்டாம். ஒரே ஒரு உதவி வேணாண்டா, முரிசலி கிக் வேணாண்டா, விடுறா முரிசலி கிக். வண்டியடா பாவம் பண்ணுச்சு, நீ உதவிட்டு இங்க வா. இங்க உத. மாமா வண்டி அவன் அடிக்காத, இங்க அடிச்சாதான்டா அங்க வலிக்கும். அவங்க மச்சான் என்னுடைய ரத்தம் அவங்க ரெண்ட தொம்பல ஓடுது. இந்த கையோட போய் வண்டி தொடாத, என் வண்டிய சீமாயிடும். கட்ட குறைச்சி கட்டம் சரியில்லை, நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு. என்ன எருமை பாட்டு சாணி? உங்க சாணியத்தோட கையில் அடிக்கிற நாத்தம் தான் அதிகம். ஆமா கேட்டு வேற தெரிஞ்சுக்கணுமா? அக்காவுக்கு முன்னாடி தம்பி போடா. சரி மாமா.